discuss about the nervous systems and the first lesson plant anatomy, plant morphological characters. Today we have discussed about this lesson, unit 14 lesson, page number 200. So unit 14, transportations in plants and the circulation in animals. இல்லாவது plantனுடைய transportations. Plantல வந்து என்னென்ன transportation process நடக்குதுன்னு பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அனிமல்ஸ்ல வந்து சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்ல வந்து ஃப்ளூயிட், என்ன ஃப்ளூயிட் இருக்கு, பிளட் வந்து எப்படி சர்க்குலேட்டிங் ஆகுது, எப்படி சர்க்குலேட்டிங் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, பிளட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதை சர்க்குலேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பற்றி திஸ் டாபிக்ல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஃபார் ரீகேப், ஓகேங்களா. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி இந்த லீவ்ல நம்ம ரிவைஸ் பண்ணோம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ண பொறுத்தெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அடிக்கடிக்கு திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம் வேர்ட்ஸ், பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அக்கர்ஸ் வென் த வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல் அண்ட் ரிசல்டிங் இன் த சிங்கேஜ் ஆஃப் த செல் மெம்பிரேன் அவே ஃப்ரம் த செல் வால். இதுதான் டெஃபினேஷன். அதாவது செல்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடும், செல்லை விட்டு செல்வாலை விட்டு வெளியே போயிடும். செல்வாலை விட்டு வெளியே போனோடனே உள்ள இருக்கிற பிளாஸ்மா மெம்பிரேன் வாட்டர் லெவல் எக்ஸிட் ஆனோடனே உள்ள இருக்கிற குளோய்டல் ஃபார்ம் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிளான்ட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திஸ் இஸ் த பிளான்ட் செல். இதுதான் பிளான்ட் செல். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம், இப்போ டென்த்லயும் படிச்சிருக்கோம். இது பிளான்ட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டோ பிளாசம் உள்ள வந்து ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இதில் இருக்கிற சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடுச்சுன்னா இப்போ வந்து செல்வால் வந்து அப்படியே தான் இருக்கும், சைஸ் வந்து அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கும், பரவி இருக்காது, அப்படியே சுருங்கி போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற வாட்டர் ஃப்ளோ கொலாய்டல் சஸ்பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வந்துட்டு இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மோலைசிஸ். இப்போ பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடு ஃபுல்லாக இருக்குது, செல்வாக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்குள்ள வந்து சைட்டோ வாட்டர் மாலிகுல ரிமூவ் ஆகிட்டு வந்து அது இது வந்து என்ன ஆகிடுது, உள்ள இருக்கிற சாலிட் பார்ட்டிகல் வந்து சுருங்கி போயிடுது, புரியுங்களா. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலைசிஸ், இதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மோலைசிஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் வந்து டே டு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மம்மி வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுவாங்க, மாங்காய் முதல்ல கட் பண்ணி போகிற சில பார்த்தீங்கன்னா அதனுடைய சாஃப்ட் டிஷ்யூஸ் இருந்தாலும் சைஸ் பெருசாக இருக்கும். அதை வந்து வெயிலில் காய போட்டு ஒரு 1 வீக் காய போட்டு உள்ளே எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய செல் சைஸ் வந்து என்ன ஆகிருக்கும், அந்த மேங்கோ சைஸ் வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டீங்கன்னா சுருங்கி போயிடுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அங்கில இருக்கிற வாட்டர் மாலிகுல் வந்து எக்ஸைட் ஆயிடுது, ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மோலைசிஸ். கண்டிப்பா கேட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
5 क्वेश्चन இந்த क्वेश्चंस வந்து அடிக்கடி கேக்குறாங்க द பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ட் பை தி ரூட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் நீரை கடத்துகிறது ரூட் வந்து சாயில்ல இருக்கிற மணல்ல இருக்கிற நீர் மூலக்கூறு வந்து எப்படி கடத்துகிறது அதனுடைய வழி கடத்துகின்ற வழி என்னன்னு கேக்குறாங்க சோ ஒவ்வொரு கேயிலும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க ஆஸ் பர் நமக்கு புக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா இதுதான் புரியுங்களா தி பாத்வே ஆஃப் தி வாட்டர் அப்சார்ப் பை தி ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஆர் வேர் முடிச்சு வேர் முடி இந்த வேர் முடி தான் வந்து இதுதான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சாயில் இருக்கிற சாயில்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிகுல அப்சார்ப்ஷன் பண்ணுது நீங்க சாயில இருக்க வாட்டர் மாலிகுல அப்சார்ப்ஷன் பண்ணி எங்க சார் தள்ளுது அப்படினு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் ரீஜன் கார்டெக்ஸ் ரீஜன் இது வந்து சாஃப்ட் டிஷ்யூ புரியுங்களா ரூட் ஏர்ல இருந்து வாட்டர் மாலிகுல மூவ் டு கார்டெக்ஸ் ரீஜன் அதாவது வந்து கார்டெக்ஸ் ரீஜன்ல வந்து மூவ் ஆகும் கார்டெக்ஸ் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு டு அனதர் சைடு ஏரோ போட்டு இருக்கும் பாருங்க ஒன் சைடு டு அனதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஆஸ்மோசிஸ் பிரஷர் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா த வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் சைடு டு அனதர் சைடு மூவ் ஆயிட்டே போகுது ரூட் ஏர்ல இருந்து வாட்டர் மாலிகுல என்டர் ஆகுது ரூட் ஏர் மூலமா என்டர் ஆகி கார்டெக்ஸ் ரீஜன்ன்றது கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து எங்க சார் போகுது இங்க பிங்க் கலர்ல போடுறாங்க இதுதான் வாஸ்குலர் பண்டில் இந்த வாஸ்குலர் பண்டில்ல வாட்டர் மாலிகுல கடத்தக்கூடிய திசு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சைலம் வெசல்ஸ் சைலம் வெசல்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீரை கடத்தக்கூடியது சோ அப்ப வாஸ்குலர் பண்டில்ல சைலம் டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யுது டைட் சைலம் டிஷ்யூஸ் இருக்கு வாட்டர் மாலிகுல என்டர் ஆகுது சைலம் டிஷ்யூஸ் வழியா என்ன ஆகுது மெயின் ஸ்டெம்க்கு போகுது மெயின் ரூட் ஸ்டெம்க்கு போகுது மெயின் ரூட்ல இருந்து பிரான்ச் ஆஃப் ஸ்டெம் பிரான்ச் ஆஃப் ஸ்டெம்ல இருந்து லீஃப் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதான் வந்து டவுன்வர்ட்ல இருந்து அப்வர்டுக்கு வாட்டர் மாலிகுல் இதுதான் ட்ரீஸ்னா இப்போ டவுன்வர்ட்ல இருந்து அப்வர்டுக்கு வந்து என்ன ஆகுது வாட்டர் மாலிகுல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது சம்டைம் ஏ ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம் இது மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு ஏரோ மார்க் கொடுத்துருந்தாங்க ஏரோ மார்க் அப்வர்ல ஏரோ மார்க் கொடுத்துருந்தாங்க வாட் இஸ் திஸ்னு கேட்கலாம் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதான் வந்து சைலம் திசுக்கள் வந்து வாட்டர் மாலிகுல வாட்டர் நீரை வந்து பூமியில இருந்து மேலே பிரான்ச் ஆஃப் ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் கடத்துகிறதுன்னு புரியுங்களா ஸோ இதுதான் வந்து பாத்வே ஆஃப் த வாட்டர் அப்சார்ப் பை த ரூட் சரிங்களா ரூட் வந்து நீரை எவ்வாறு கடத்துகிறது எதன் வழியாக கடத்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூட் ஏர் வேர் முடிச்சு அதுக்கப்புறம் ரூட் கார்டெக்ஸ் வேர் முடி சாரி வேர் முடி வேர் முடியிலிருந்து சாஃப்ட் டிஷ்யூஸ் தலை திசுக்கு போகுது அதாவது கார்டெக்ஸ் ரீஜன் வெளிப்புற திசு அகத்திசுக்கு போகுது அகத்திசுலேருந்து வாஸ்குலர் பண்டலுக்கு போகுது ரூட் ரூட் ஏர்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரூட் கார்டெக்ஸ் கார்டெக்ஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் டு வாட்டர் மாலிகுல் சைலம் வெசல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த 3 ஏரோ மார்க் 3 சென்டென்ஸ் ஏனால 2 மார்க்ஸ் கிடைக்கும் இது மாதிரி பிக்சர் போட்டு இல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும்னால சிம்பிளா இந்த பிக்சர் போட்டு ரூட் ஏர் ரூட் கார்டெக்ஸ் வாஸ்குலர் சைலம் வெசல்ஸ் வாஸ்குலர் மண்டலில் சைலம் வெசல்ஸ் இதுல இண்டிகேட் பண்ணனால ஸோ 2 மார்க்ஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல் இன்டு த ரூட் செல்ஸ் புரியுங்க ரூட் செல்ஸ் வந்து ரூட் செல்ல வந்து எந்த முறையில வந்து வாட்டர் மாலிகுல் போகுது எந்த முறையில வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க எந்த முறையில வந்து வாட்டர் வந்து என்டர் ஆகுதுன்னு கேட்டாங்க தே ஆர் டூ டேங்க்ஸ் சொல்லணும் அபோ பிளாஸ்ட் வாக்வே அனதர் ஒன் இஸ் சிம் பிளாஸ்ட் வாக்வே அபோ பிளாஸ்ட் வாக்வே என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா த
the movements of the water, water by the intercellular phase. Intercellular phase. Intercellular phase na nanthirina oru cell ku onoru cell ku anadha cell ku ee between gap idaivali illa da vandu water molecule vandu move aagum indha movementation ku peyar da vandu enna solrom apoplast pathway nu solrom adha vandu apoplast pathway na nanthirina oru cell ku anadha cell ku adutha cell ku Through the cells through the cells na direct the cell ku ullarai enter adha for example cytoplasm one cytoplasm to another cytoplasm adha vandu the picture poduthu paarenga ipo idha cell vandu paathina varisya arrangement aayirum plant cell vandu paathina varisya arrangement aayirum illa vandu paathina center cytoplasm ku ullara cell ku ullarai நீர் மூலக்கூறுகள் வந்து ஊடுருவி செல்கிறது புரியுங்களா இதற்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்றோம் கேட்டினா சிம்ப்ளாஸ்ட் பாத்வே புரியுங்களா நல்ல தெளிவா புரிஞ்சீங்க சிம்ப்ளாஸ்ட் பாத்வேன்னா கேட்டினா ஒரு செல்ல இருந்து அடுத்த செல்லினுடைய சைட்டோபிளாஸ்ம் வழியாக நீர் மூலக்கூறுகள் கடக்கப்படுவதற்கு பெயர் தான் வந்து சிம்ப்ளாஸ்ட் பாத்வேன்னு சொல்றோம் அப்போப்டாஸ்ட் பாத்வேன்னா கேட்டினா ஒரு செல்லுக்கும் ஒன்னொரு செல் அனத செல்லுக்கும் இருக்கிற between the gap between the gap to enter the water molecules ஒரு செல்லுக்கும் ஒன்னொரு செல்லுக்கும் இருக்கிற இடைவெளி வழியாக நீர் மூலக்கூறுகள் செல்கிறது அதற்கு பெயர் வந்து apoplast pathway சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चंसலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க இது வந்து அடிக்கடி நடக்குது அதாவது பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ட்ரான்ஸ்போர்டேஷன் நடக்குது புரியுங்களா அதாவது டூ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு சைலன்ட் டிஷ்யூஸ் ஃப்ளோயிங் டிஷ்யூஸ் இப்போ சைலன்ட் டிஷ்யூஸ் என்ன சார் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்பர் லோயர்ல இருந்து அப்பருக்கு வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் இதுதான் சைலன்ட் டிஷ்யூஸ் புரியுங்களா சோ ஃப்ளோயிங் டிஷ்யூஸ் ஃப்ளோயிங் டிஷ்யூஸ் என்ன சார் பண்ணுது ஃபுட் மெட்டீரியல் இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் புரியுங்களா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் H2O இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் ஃப்ளோயிங் டிஷ்யூஸ் இது வந்து என்ன சார் செய்யுது ஃப்ளோயிங் இது வந்து அப்பர்ல இருந்து லோயர் ஏ லீஃப்ல வந்து ஃபுட் மெட்டீரியல் போட்டோசிந்தசிஸ் process நடந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து prepare ஆகும். இங்க அந்த prepare ஆன ஃபுட் மெட்டீரியல all the plant parts க்கு transport பண்றது வந்து பாத்தீங்கன்னா flowing process. ஓகேங்களா? This is called transpiration. இந்த transpiration உடைய முக்கியத்துவம் அடிக்கடி many times வந்து பாத்தீங்கன்னா 4 mark questions ல கேட்டிருக்காங்க அதனால தான் இத எழுதி இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் அதாவது transpiration உடைய முக்கியத்துவம் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க இம்பார்டன்ஸ் ஆஃப் transpiration ஃபர்ஸ்ட் கிரியேட்ஸ் தி transpiration full for transport of waters அதாவது அழுத்தத்தை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இப்போ மேல லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இலையில வந்து
water molecule evaporate aagite irukum. So water evaporate aaga aaga enna aagum kadina root system la water molecule absorption pannite irukum. Appo pressure vandu maintenance aagite irukum, same pressure a irukum. Inga adha solran creates the transpirations full for the transport. Over cell la vandu pressure vandu constant a irukum. Okay na constant pressure concentration na maintenance pannum. Okay na adha vandu पड़ी so adikadi principles are kuda paadina photosynthesis definition ella royal class la nu solliter irukkar okay inga so nalla theriyum ungalukku puninga so photosynthesis ki enna enna thara need for water sunlight next round paadina chlorophyll so idella main important so photosynthesis ku theriyana neerai vandu enna seiyadhu so root onda absorption panni kudukku okay la transpiration adukku photosynthesis kelana neer onda supply water molecule onda supply panna next transport of minerals from the soil to all the parts of the plants minga ala plant ku theriyana minerals minerals enga irukku soil soil irundha root air absorption பண்ணி எல்லா plants உடைய அனைத்து பகுதிகளுக்கும் minerals minerals வந்து என்ன செய்யுது transport பண்ணும் புரியுங்களா இது வந்து transportation வந்து very very important புரியுங்களா main இப்போ ஒரு தாவரம் வளரணும்னா முக்கியமான minerals என்னன்னு கேட்டினா அடிப்படை நம்ம லாயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம் NPK NPK என்னன்னா nitrogen phosphorus and what nitrogen phosphorus and potassium puringa so inda sattu vandu miga mukkiyamaana thavarangal valaradhukana miga mukkiyamaana minerals so idha vandu idha thavirku idha vandu major minerals micro nutrition macro nutrition micro nutrition namba padichirukom so idha vandu macro nutrients okayla adutha vandu pathina the cools the surface of the leaves by the evaporation adha vandu nee ipo transportation ipo excess of water vandu thavarathunde ilai thulaiyin valiyaga adha vandu thavarathunde ilai parappula vandu pathina ilai thulaigal ilai thulaigal irukku indha ilai thulaigal valiyaga enna avudhu excess of water வந்து எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கு சோ எவாப்ரேட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி அது வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து இலையினுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேக்குங்க கூலா இருக்கும் குளிர்ந்த தன்மையா இருக்கும் சோ அந்த குளிர்ந்த தன்மையா மெயின்டனன்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு கீப் தி செல் ஸ்ட்ரக்சர் புரியுங்களா தாவர செல்லுடைய ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பை வந்து நிலைப்படுத்துகிறது நெக்ஸ்ட் and maintains the shape puringa thavara cellinudaya shape puringa so adinudaya vadivatha vandu nilai nirukku vandu transportation vandu mukkiyam idhu maari hexagonal shape la maximum vandu pathina plant cell vandu pathina eppadi irukum kettinga benzene ring maari dhaan irukku hexagonal shape la dhaan irukku okayla so inda thavara cellinudaya amaippai vandu nilaippaduthuradhukku vandu paathina transportation mega mega mukkiyam okayla so very very important this this point for 4 mark questions adigale kekpaanga adukaga na simple la ungalku slowness um seri average um seri inda brilliant student um seri inda 4 points enadhu 4 mark easy a kuduthuvanga அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்னர்
क्वेश्चंस இதையும் அடிக்கடி கேக்குறாங்க கொகேஷன் கொகேஷன்னா என்ன சார் the force of attraction the force of attraction between the molecules of water இரண்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை தான் கொகேஷன் சொல்றோம் புரியுங்களா so very very important two more questions then the one sentence and one line and our two marks full mark kudukalam so idu book inner questions adigare kedite irukana book prasana adhe samayathula book mark questions um kuda okay inga adhu vandha adhesion adhesion na nam kedina water molecule force ஈர்ப்பு சேர்ந்து water molecule கும் நீருக்கும் other molecules other suspense கும் other மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை தான் வந்து பாத்தீங்கன்னா adhesion புரியுங்களா adhesion என்ன கேடினா water to other different of other molecules difference of other molecules cohesion என்ன கேடினா the force attraction between the molecules of water molecules ரெண்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை தான் வந்து பாத்தீங்கன்னா cohesion so very 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 important புரியுங்களா ஒரு லைன் இருந்தா ரெண்டு மார்க் ஓகே so this are the plant transportation in plant இதெல்லாம் இந்த டாபிக்ல இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் புரியுங்களா so plasmolysis pathway of water absorbed by the root types of movement of the water into the root cells அதுக்கப்புறம் வந்து importance of transpirations next வந்து பாத்தீங்கன்னா cohesion adhesion so this topic is very very important so continuations for transpirations unit 14 பாத்தீங்க so unit 14 lesson உடைய continuations plant area வந்து பார்த்தாச்சு transpirations in plant பார்த்தாச்சு இப்போ வந்து animals area அதாவது more or less human being அதாவது this is circulations in animals அந்த டாபிக்ல நிறைய இல்ல ஒவ்வொரு லைனும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த 10th ல வந்து பாத்தீங்கன்னா plus 1 plus 2 ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு 5 சாப்டரா கொடுத்திருக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ல எல்லா டாபிக்னா கன்சிஸ்டன்ஸ் பண்ணி ஒரு 3 பே ஒரு 5 பேजेसல கன்சிஸ்டன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க நீங்க plus 1 அப்படினா இந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா 3 சாப்டர படிப்பீங்க ஓகேங்களா சார் ஆல்ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் கிளாஸ்ல 9th ல நீங்க படிச்சிருக்கீங்க ஓகேங்களா இப்போ சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் சர்க்குலேஷன்னா ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து நம்ம பாடி ஃபுல்லா என்ன ஆகும் சர்க்குலேட் ஆகும் இப்போ சர்க்குலேஷன் ஆகுதுன்னா அதுக்கு வந்து அது இயக்கத்துக்கு வந்து ஒரு விசை தேவை அந்த விசையை கொடுக்கிறது எது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா கணத்துல தண்ணி இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா தானா வயலுக்கு போயிடுமா சரி எதன் மூலமா இறைக்கிறாங்க மின் மோட்டார் மூலயமா என்ன செய்யறாங்க அதை வந்து வயலுக்கு வந்து கவா வழியா வந்து வயலுக்கு வந்து தண்ணீர் போடும் அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா மின் மோட்டார் தான் வந்து செயல்படுத்துதான் இதயம் இந்த இதயம் வந்து பாத்தீங்கன்னா கவாவை செயல்படுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பிளட் செல்ஸ் இந்த பிளட் செல்ஸ் அல்ல நீரா செயல்படுத்து வந்து பிளட் சோ இந்த பிளட் வந்து என்ன செய்யுது பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகும் இந்த சர்க்குலேட் பண்ணது வந்து அந்த மின் மோட்டார செயல்படுத்துறதுதான் அந்த ஹார்ட் சோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் அந்த என்ன ஃப்ளூயிட் பிளட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் இது கொஞ்சம் எலாபரேட்டா நடத்தினா நீங்க
இன் ஆயல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து bladder components of bladder bladder வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a circulate medium circulation medium புரியுங்களா சோ இப்ப bladder வந்து ரத்தத்துல வந்து என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுல இருந்து ஒன் மார்க் क्वेश्चन கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சிம்பிளான டாபிக்ல இருந்து தான் புக் இன் ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க அதனால தான் நான் இந்த டாபிக் வந்து ஃபுல்லாவே நடக்கிறத டிசைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ பிளேட் காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா டூ ஸ்டேட் ஆ பிரிக்கணும் அது வந்து டூ ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் ஒன்னு வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் another one வந்து பாத்தீங்கன்னா solid formula இருக்குங்களா நம்மளுடைய bladder வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவ திசு ரத்தம் வந்து ஒரு திரவ திசு semi solid னு சொல்லுவோம் அதாவது pure liquid ஆவும் இருக்காது pure solid ஆவும் இருக்காது புரியுங்களா அதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 55% நம்மளுடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா 55% வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் கண்டிஷன்ல சோ அதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல திரவ நிலையில இருக்கிறது தான் எதுன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மா ரிமைனிங் 45% இந்த 45% தான் வந்து பாத்தீங்கன்னா திரவ நிலையில இருக்கும் சாலிட் ஃபார்ம்ல இருக்கும் அதுதான் வந்து கார்பஸல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்பஸல்ஸ்னா திரவ நிலையில இருக்கும் சோ இது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் பிரேக் ஓகேங்களா RBC, WBC, plain stress. Okay? So, இது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து திரவ நிலையில் இருக்கிற பிளாஸ்மாவை டிஸ்கஸ் பண்ணுவோம் பிளாஸ்மா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல 90% வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் வாட்டர் தான் 90% வந்து என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் தான் இருக்கும் ரிமைனிங் 10% தான் வந்து பாத்தீங்கன்னா த ஹார்மோன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் 10% தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுல 3 இம்பார்ட்டன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அல்புமின் குளோபுலின் ஸோ ஃபைப்ரினோஜென் சார் இல்ல பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அல்புமின் இது வந்து என்ன சார் பண்ணுது அப்படின்னு வாட்டர் பேலன்ஸ் நம்ம பாடியில வந்து வாட்டர் பேலன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் குளோபுலின் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது சரிங்களா பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து குளோபுலின் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது அதுக்கப்புறம் பைப்ரினோஜென் பிளாஸ்மா பைப்ரினோஜென் அது வந்து ரத்தம் உறைதலுக்கு இப்போ அடிபட்டுச்சுன்னா ரத்தம் உறைதலுக்கு பயன்படுது இதெல்லாம் வந்து 10th இல்லை 10th சிலபஸ்ல இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் எழுதுகிறது ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க பிளாஸ்மா வந்து லிக்விட் கண்டிஷனர் நெக்ஸ்ட் கார்பஸல்ஸ் சாலிட் ஃபார்ம்ல 45% இருக்கு அதுதான் கார்பஸல்ஸ் புரியுங்களா செல்கள் கார்பஸல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செல் புரியுங்களா செல் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம்ல 3 டைப் ஆஃப் செல்ஸ் ஆர்பிசி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசி ஆர்பிசினா என்ன சார் ரெட் பிளட் கார்பஸல்ஸ் அனதர் நேம் எரித்ரோசைட்ஸ் அனதர் நேம் என்ன சார் கேட்டீங்கன்னா எரித்ரோசைட்ஸ் சோ இல்ல நிறைய எலாபரேட்டா இருக்கு அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினாவே போதும் சோ இந்த ஆர்பிசி செல்ஸ் எங்க சார் உற்பத்தி ஆகுது போன் மேரோனா என்ன சார் எலும்பு மஜ்ஜை இல்லையா இதான் எலும்பு மஜ்ஜை சோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால தான் எலும்புக்குள்ளால தான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூஸ் தான் அந்த சாஃப்ட் டிஷ்யூஸுக்கு பேர் தான் போன் மேரோன்னு சொல்லுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோழிக்கறிலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே எலும்பு கடிச்சு இழுக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் வரும் அதுதான் போன் மேரோ அந்த போன் மேரோல தான் வந்து எது சார் ப்ரொடியூஸ் ஆகுது
ஆர்பிசியும் அது போன் மேரோல தான் ப்ரொடியூஸ் ஆகுது டபிள்யூபிசியும் போன் மேரோல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது பிளேட்லெட்ஸும் போன் மேரோல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும் திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை எல்லா கார்பசல்ஸும் எதுல இருந்து சார் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போன் மேரோல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும் மெச்சுரேஷன் அதனுடைய மெச்சுரேஷன் பார்ட் தான் வேர்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இது ஆர்பிசி ஏ சார் ரெட் கலர்ல இருக்கு எல்லா எல்லாருடைய ரத்தமும் எல்லா மனிதனுடைய ரத்தமும் ஏ சார் ரெட் கலர்ல இருக்கு இட் கண்டெய்ன்ஸ் எ ஹீமோக்ளோபின் அதுல என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சுவாச நிறமையான ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால என்ன கலர்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு ஓகேங்களா சோ இது ஏன் சார் ரெட் கலர்ல இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது வந்து ஆக்சிஜனை பைண்டிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஓகேங்களா சோ அதுக்காக ஹீமோக்ளோபின் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆர்பிசி வந்து என்ன ஷேப்ல சார் இருக்கு பை கான்கேவ் ஷேப் ஆர் டிஷ் ஷேப்ல எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஷ் இருக்கு இல்லைங்களா இப்போ ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணோம் இல்லையா டிஷ் ஷேப் இல்லைன்னா பைகான்கேவ் ஷேப் பைகான்கேவ் லென்ஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஷேப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல் வெளியே வந்து ப்ராடாக இருக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் அவுட்டரில் வந்து திக்காக இருக்கும் ஓகேங்களா அதுதான் டிஷ் ஷேப்னு சொல்லலாம் சர்க்கிள் ஷேப்ல டிஷ் ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா ஏன் இந்த ஷேப்ல ஏன் சார் இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பைண்ட் தான் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ஆக்சிஜன் மாலிகுல பைண்ட் பண்ணதுக்காக இருக்கு ஸோ ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் செல் ஆர்கனல்ஸ் ஓகேங்களா அதர் செல் ஆர்கனல்ஸ்னா எதுவுமே இருக்குது அதாவது வந்து மைட்டோகாண்ட்ரியா கோல்கி காம்ப்ளெக்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதில் இது மாதிரியான செல் ஆர்கனல்ஸ் வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ்ல இருக்காது ஒன்லி சைட்டோபிளாஸ்மிக் கண்டெய்ன்ஸ் ஒன்லி சைட்டோபிளாஸ்ம் ரிபோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும் புரியுங்களா ஏன் சார் அதர் செல் ஆர்கனல்ஸ் ஆப்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா டு பைண்ட் த ஆக்சிஜன் ஆக்சிஜன் பைண்ட் பண்ணதுக்காக ஸோ அதர் செல் ஆர்கனல்ஸ்லாம் ஆப்சன்ட் ஆயிருக்கும் இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்ததுன்னா ஸோ அதால் வந்து தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்க முடியாது ஆக்சிஜனை பைண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இதில் இல்லை ஓகேங்களா ஸோ அடிக்கடி இது மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் தான் கேட்பணும் ஒய் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒய் மெமாலியன் ஆர்பிசி செல்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அதர் செல் ஆர்கனல் அதர் செல் ஆர்கன் ஆர்கன்ஸ் செல்லுலார் ஆர்கன்ஸ் ஏன் அப்சன்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க புரியுங்களா ஒய் த மமாலியன் ஆர்பிசி செல்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க புரியுங்களா அதர் செல் ஆர்கன்ஸ் அதாவது ஆர்பிசியில் செல் உறுப்புகள் செல் நுண்ணுறுப்புகள் ஏன் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் கடத்துறதுக்காக ஸோ அதர் செல் ஆர்கனல்ஸ்லாம் லாஸ் ஆயிடும் ஓகேங்களா அதுதான் மெயின் ரீசன் ஸோ அதனால தான் வந்து டிஷ் ஷேப்ல ஸோ இப்போ ஆர்பிசி செல்ஸ்னுடைய லைஃப் ஸ்பேன் ஓகேங்களா லைஃப் ஸ்பேன் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ஆளு காலம் ஆர்பிசி செல் நம்ம எவ்வளவு நாள் சார் நம்ம பாடிக்குள்ள இருக்கும் 100 to 120 days புரியுங்களா 100 to 120 நாட்கள் ஸோ இந்த 100 அல்லது 120 நாட்கள் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து ஆர்பிசி செல்ஸ் ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் லங்ஸ் டு டிஷ்யூஸ் அதான் வந்து என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன சார் ஆர்பிசியினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன சார் முக்கிய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா லங்ஸ்ல இருந்து புரியுங்களா நுரையீரல் இருந்து எல்லா திசுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்வது தான்
ஓகேங்களா சோ இதுல இருந்து அடிக்கடி क्वेश्चंस கேக்குறது வந்து பாத்தீங்கனா ஆர்பிசி செல்ஸ் மெமரின் செல்ஸ்ல மட்டும் ஏன் பாலிட்டி செல்ல மட்டும் ஏன் செல் ஆர்கனல்ஸ் இல்ல அப்படின்னு கேட்பாங்க ஏன் பைகான்கேவ் ஷேப்ல இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்பாங்க சோ பாத்துங்க சோ அடுத்து இது மோட்டோ நாம்ல இருக்கு புக்ல அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WBC another name வந்து லுகோசைட்ஸ் WBC என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள் புரியுங்களா லுகோசைட்ஸ் தமிழ்ல லுகோசைட்ஸ் தான் இத வந்து பாத்தீங்கன்னா மேஜரா 2 டைம்ஸ் ஆ பிரிப்போம் புரியுங்களா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராங்கிலோசைட்ஸ் ஏ கிராங்கிலோசைட்ஸ் கிராங்கிலோசைட்ஸ்னா என்ன சார் இப்போ சைட்டோபிளாஸ்ட்ல ஆர்பிசி செல்லின் இருக்கு சாரி WBC செல்ஸ் செல்லினுடைய சைட்டோபிளாஸ்ட்ல சின்ன சின்ன கிரானல்ஸ் புரியுங்களா கிரானல்ஸ் இருக்குது வந்து துகள்களுடைய இரத்த வெள்ளைகள் இப்போ சைட்டோபிளாஸ்ட்ல துகள்கள் இல்லாத துகள்கள் இல்லாம இருக்குது துகள்கள் அற்ற இரத்த வெள்ளைகள்னு சொல்லுவோம் புரியுங்களா இப்போ துகள்களுடைய இரத்த வெள்ளைகள் கிரானுலோசைட்ஸ் கிரானுலோசைட்ஸ் ஆஃப் WBC they are three types புரியுங்களா ஒன்னு வந்து நியூட்ரோஃபில் செகண்ட் ஒன் இஸ் ஈசினோஃபில் தேர்ட் ஒன் இஸ் பேசோஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரோஃபில் நியூட்ரோஃபில்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசத்துல வந்து கிரானல்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா லோப்ட் 2 to 7 லோப்ஸ் இருக்கு 2 to 7 லோப்ஸ் பல உட்கர் வந்து பல மடிப்புகள் கொண்டதா இருக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 7 மடிப்புகள் கொண்டதா இருக்கு நியூட்ரோஃபில் சோ இதுடைய மெயின் இது டோட்டல் WBC ல எவ்வளவு परसेंटेज சார் இருக்கு அப்படிங்க கேட்டிங்கனா 60 to 70% 62 டோட்டல் WBC மொத்த இரத்த வெள்ளையணுக்கள்ல நியூட்ரோஃபில் மட்டும் எவ்வளவு சார் இருக்கும் அப்படிங்க கேட்டிங்கனா 60 to 70% ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ இதனுடைய முக்கிய வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளாண்டேஷன் இப்போ ஏதாவது ஒரு ஃபாரின் சஸ்பென்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஏதாவது வந்து நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கில் பண்ணும் அதுதான் இம்ப்ளாண்டேஷன் சரிங்களா நோய் கிட்டத்தட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதான் அந்த ஃபாரின் சஸ்பென்ஸ் பாடிக்குள்ள என்டர் ஆனோடனே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கில் பண்ணும் ஓகேங்களா நியூட்ரோஃபிலினுடைய முக்கிய வேலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈசினோஃபில்ஸ் ஈசினோஃபில்ஸ்னுடைய இது எவ்வளவு சார் இருக்கும் டோட்டல் WBC ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 to 3% 2 to 3% இருக்கும் இது நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ பை லோப்டு சரிங்களா இது வந்து இது வந்து மல்டி லோப்டு இது வந்து பாத்தீங்கன்னா பை லோப்டு பை லோப்டுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டெலிஃபோன் போன் இருக்கு இல்லைங்களா அந்த போன் ரிசீவர் மாதிரி இருக்குங்களா பை லோப்டு ஓகேங்களா இது மாதிரி பை லோப்டா இது மாதிரி பைலோப்டார் நியூக்ளியஸ் வந்து பைலோப்டார் ஓகேங்களா ஈஸ்னோஃபில் வந்து பாத்தீங்கன்னா பைலோப்டார் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன கேட்டீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது ஃபாரின் சஸ்பென்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ராச்சு ஃபாரின் சஸ்பென்ஸ் மீன்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்கும்
புரியுங்களா? ஒவ்வாமை அலர்ஜிக் ரியாக்ஷன்னா ஒவ்வாமை வாமிட்டிங் வந்துட்டு ஸ்கின் வந்து அப்படியே வீங்கி போயிட்டு தட்டு தட்டையா. ஸோ இது மாதிரி ஒவ்வாமை உடல் ஒவ்வாமை அது அதை கொடுக்கறது தான் வந்து ஈஸ்னோஃபில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசினோஃபில். இது வந்து டோட்டல் டபிள்யூபிசியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 0 to 5%, 0.5 to 2% டோட்டல் டபிள்யூபிசியில். இது என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் புரியுங்களா. சிங்கிள் நியூக்ளியஸ் தான், நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்டாக இருக்காது, ஆர்டினரி செல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இப்போ ஃபாரின் சஸ்பென்ஸ் உள்ள பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசினோஃபில் வந்து கெமிக்கல் அலர்ஜி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபுக்கு செப்பல் போடாமல் போகிறாங்க, போயிட்டு உள்ளே வந்தாங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்கின் அலர்ஜி வீங்கி போயிருக்கும், தட்ட தட்ட ரெட்டிஷாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசினோஃபில்ஸ் புரியுங்களா கெமிக்கல் அலர்ஜி கொடுக்கக்கூடிய கெமிக்கல் இம்ப்ளமெண்டேஷன்ஸ், ஏதாவது கெமிக்கல் சஸ்பென்ஸு உங்கள் பாடிக்கு ஒவ்வாத கெமிக்கல் சஸ்பென்ஸு நம்ம ஸ்கின்ல பட்டோம்னா அதை இது பண்ண இம்ப்ளமெண்டேஷன் ஆகுது தான் வந்து பேசினோஃபில்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபாரின் சஸ்பென்ஸ் உள்ளே வந்தாலும் வீக்கமாகும் ஓகேங்களா. இது எல்லாமே நியூட்ரோஃபில் பேசினோஃபில் ஈஸ்னோஃபில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இருக்கும். இப்போ நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது இந்த பர்சன்டேஜில் இருக்கும். இப்போது இது அப்நார்மலாக எப்போ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது நம்ம பாடிக்குள்ளே ஃபாரின் சஸ்பென்ஸ் உள்ளே என்ட்ராகணுமே இதனுடைய கவுண்டிங் வந்து அதிகமாகும். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நியூட்ரோஃபில் பார்த்தீங்கன்னா நார்மல் லெவலை விட அதிகமாக இருக்கும், பேசினோஃபில் அதிகமாக இருக்கும், ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்கும். என்ன சார் கவுண்டிங் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ உங்கள் பாடிக்குள்ள வந்து ஃபாரின் சஸ்பென்ஸ் வந்து பாக்டீரியா வைரஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் த கிரானுலோசைட்ஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ். இதை வந்து அடிக்கடிக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க டபிள்யூபிசி காம்பனன்ஸும். ஸோ அதுதான் பொறுமையாக நடத்துகிறேன். அடுத்தது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து தே ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒன்று வந்து லிம்போசைட்ஸ், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் வந்து டோட்டல் டபிள்யூபிசியில் 20 to 25% இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இம்யூனிட்டி பவர் கொடுக்குறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஏதாவது ஃபாரின் சஸ்பென்ஸ் உள்ளே என்ட்ராச்சுன்னா அதை கில் பண்ணுறது. தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்கு. தே ஆர் மேஜராக வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்கு, டி லிம்போசைட்ஸ் பி லிம்போசைட்ஸ். புரியுங்களா டி லிம்போசைட்ஸ் எங்கே சார் மெச்சூர் ஆகுது? எல்லா செல்லுமே எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா போன் மேரோவில் உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த லிம்போசைட் செல்லில் வந்து போன் மேரோவில் எலும்பு மஞ்சளில் உற்பத்தி ஆகி எங்கே சார் டெவலப்மெண்ட் ஆகுது, வளர்ச்சி அடையுது, முதிர்ச்சி அடையுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ டி லிம்போசைட்ஸ் வந்து தைமஸில் முதிர்ச்சி அடையும், பி லிம்போசைட்ஸ் வந்து போன் மேரோவில் முதிர்ச்சி அடையும், இல்லைன்னா ஸ்பிளின் மண்ணீரலில் முதிர்ச்சி அடையும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட் செல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ஓகேங்களா. இம்யூனிட்டி பவர் தே ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட் செல்ஸ் இருக்கு, டி லிம்போசைட்ஸ் பி லிம்போசைட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் ஸோ மோனோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூக்ளியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங். லிம்போசைட்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் சின்னதாக இருக்கும், நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லை வந்து நியூக்ளியஸ் சின்னதாக இருக்கும், சைட்டோபிளாசம் பெருசாக இருக்கும். மோனோசைட்ஸ் 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 செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லிம்போசைட் ஏ கிரானுலோசைட்ஸ்ல துகள்களில் இருக்கிற டபிள்யூபிசியில்
monocyte cells, one of the cells. இது வந்து பாத்தீங்கன்னா அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். அமீபா செல்ஸ், அமீபா எப்படி இருக்கும் லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ அமீபா வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மோனோசைட் செல்ஸ் இருக்கும், ஓகேங்களா? சோ அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின் ஒர்க் என்ன சார்னு கேட்டீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த ஃபாரின் சஸ்பென்ஸ். பாடிக்குள்ள என்ட்ராவுற ஃபாரின் சஸ்பென்ஸ் அதே மாதிரிதான் நம்ம பாடிக்குள்ள வந்துச்சு. இப்போ என் கையில் ஒரு அடிபட்டது. அந்த அடிபட்ட அந்த புண்ணு வழியா அந்த மூண்டு வழியா என்ன ஆயிடுச்சு, பாக்டீரியா வந்து உள்ளே என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆனோடனே இப்போ பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது இல்லையா? பிளட் சர்க்குலேட் ஆகணும்னு உடனே டபிள்யூபிசி செல்ல மோனோசைட் செல்ல வந்து ஃபாரின் சஸ்பென்ஸ் பாக்டீரியா வந்தோடனே அந்த இடத்துல சடனாக நிற்கும். நின்று என்ன செய்ய கேட்டீங்கன்னா ஃபாரின் சஸ்பென்ஸ் இருக்கிறத டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம என்ன செய்ய கேட்டீங்கன்னா அதனுடைய வடிவத்தான், ஏன்னா அமீபாய்டு வடிவம் சொல்லியிருக்கோம். அமீபாய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிவம் கிடையாது. ஸோ அதனால அது வந்து என்ன செய்யும், அதனுடைய பிளாஸ்மா மெம்பிரேன்ஸ் என்ன செய்ய கேட்டீங்கன்னா பாக்டீரியாவை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பாக்டீரியா எங்க இருக்கோ அதுக்கு கிட்ட நகர்ந்து போயிட்டு என்ன செய்ய கேட்டீங்கன்னா பிளாஸ்மா மெம்பிரேன் பாக்டீரியா செல்ல சுத்தி அது எஸ்கேப் ஆகாம அதை சுத்தி என்ன செய்யும், கவர் பண்ணிடும். இப்படி வந்து இப்படி கவர் பண்ணிடும், ஓகேங்களா? இது மாதிரி வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இப்படி கவர் பண்ணிடும், அது எஸ்கேப் ஆகாம இப்படி எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாம கவர் பண்ணி உள்ளே இழுத்து பாக்டீரியாவை உள்ளே இழுத்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா மோனோசைட் செல்லுக்குள்ள வந்து லைசோசோமிஸ் இருக்கு. லைசோசோமிஸ் வந்து செக்ரீட் சம் பாய்சனஸ் கெமிக்கல்ஸ். அந்த பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் வச்சு என்ன செய்யும், பாக்டீரியாவை கில் பண்ணும், பாக்டீரியா வந்து அழிச்சிடும். இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா பேகோசைட்டோசிஸ் சொல்லுவோம், ஓகேங்களா? பேகோசைட்டோசிஸ் சொல்லுவோம். ஸோ இது அதனால தான் இது வந்து ஆர்மி ஃபோர்ஸ் ஆஃப் த செல்ஸ்ன்னு சொல்லுவோம், மோனோசைட்ஸ், ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம், இது இருந்தாலும் பார்த்துங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் செல்ஸ் பிளேட்லெட்ஸ். அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ சார் கேட்டிங்கன்னா 8 to 10 days இருக்கும். நம்மளுடைய பாடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் இருக்கும், இல்லைன்னா 10 நாள் இருக்கும் த்ராம்போசைட்ஸ். இது வந்து டோட்டலாக எவ்வளோ சார் இருக்கும் நம்ம பாடிக்குள்ள, 1 cube of milliliters பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 lakhs இருக்கும். அதாவது பிளேட்லெட்ஸ், பிளேட்லெட்ஸ்னா ரத்த தட்டுக்கள். அனதர் நேம் வந்து த்ராம்போசைட்ஸ். இதனுடைய வாழ்நாள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 to 10 நாள் இருக்கும். இது டோட்டலாக 1 கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் எவ்வளோ செல்ஸாக இருக்கும், 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் உள்ள இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இதனுடைய முக்கிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் குறைதலுக்கு பயன்படக்கூடியது. பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா ரத்தம் குறைதல் செயல் வந்து பிளட் கிளாட்டிங் வந்து நடைபெறாது, ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா?
சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஃபீவர்ஸ் அதிகமாக வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எதனுடைய கவுண்டிங் எடுப்பாங்கன்னு பிளேட்லெட்ஸினுடைய கவுண்டிங் எடுப்பாங்க. பிளேட்லெட்ஸினுடைய கவுண்டிங் குறைஞ்சி போச்சுன்னா டெங்கு ஃபீவர் வந்து அந்த இன்னுடைய கவுண்டிங் வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளேட்லெட்ஸ் தான் வந்து அழிவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளேட்லெட்ஸ் ரத்த கட்டுக்கள் வந்து ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய இதனுடைய முக்கிய பணி. இப்போ சொன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, டென்த்து லெவலில் இது போதும். அடுத்து வந்து இப்போ சில ரத்த செல்கள், அதாவது நம்ம பாடியில் வந்து ரத்த அணுக்கள் ரத்த செல்கள் குறைஞ்சாலும் டிசீஸ் வரும், அதிகமானாலும் டிசீஸ் வரும். ஓகேங்களா? ரத்த செல்கள் இது வந்து மோட்டும் நாமில் புக்கில் மோட்டும் நாம் அதாவது கட்டம் கட்டப்பட்ட பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 2 mark questions சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அனீமியா டிசீஸ் அனீமியான சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ரீசிங் இன் நம்பர் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ், ஆர்பிசி செல்லினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும்னு கேட்டீங்கன்னா அனீமியா டிசீஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா டிசீஸ் யாருக்கு சார் வரும்னு கேட்டீங்கன்னா ஃபீமேல் சைல்டு. ஓகேங்களா? ஸோ அவங்க மென்சுரன்ஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும். அப்போ வந்து லாஸ் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ். ஸோ இல்லைன்னா இப்போ சைல்டு பர்த் டைமில் வந்து ப்ளீடிங் அதிகமாக போகிறதுனால நிறைய லாஸ் ஆகிடும். ஸோ ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க. மேக்ஸிமம் வரக்கூடிய உமன்ஸுக்கு வரக்கூடிய மேஜர் டிசீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அனிமியா டிசீஸ் தான். அதனால தான் உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து லியூகோசைட்டோசிஸ் இது வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் டபிள்யூபிசி ரத்தணுக்கள், அதாவது ரத்த வெள்ளையணுக்கள் அதிகமாச்சுன்னா லியூகோசைட்டோசிஸ் டிசீஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து லூகோபினியா எதுனா பினியான்னு வருதோ பினியான்னு கேட்டீங்கன்னா டிகிரீசிங் குறை. ஓகேங்களா? அதே ரத்த வெள்ளையணுக்கள் குறைஞ்சதுன்னா என்ன டிசீஸ் சார் வரும்னு கேட்டீங்கன்னா லூகோபினியா. ஓகேங்களா? லூகோபினியா டிகிரீசிங் இன் நம்பர் ஆஃப் டபிள்யூபிசி செல்ஸ். டபிள்யூபிசி செல்ஸ் குறைஞ்சிருந்தா என்ன டிசீஸ் வரும்னு தெரியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூபிசி செல்ஸ் தான். இம்யூனிட்டி பவர் கொடுக்கறது டபிள்யூபிசி செல்ஸ் தான். இது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசீஸும் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் லூகோபினி. அடுத்து வந்து த்ராம்போசைட்டோபினியான்னா ரத்த தட்டுக்கள் குறையிறதுனால, அதாவது பிளேட்லெட் செயல்கள் குறைத்ததுனால ரத்தம் குறைதல் செயல் வந்து நடைபெறாமல் போயிடும். புரியுங்களா? அதுதான் சொல்லியிருந்த டிக்ரீசிங் இன் நம்பர் ஆஃப் த்ராம்போசைட் செல்ஸ் குறைஞ்சிருந்தால், அதாவது பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருந்தால் என்ன செயல் நடைபெறாது? ரத்தம் குறைதல் நடைபெறாது. ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டர். ஸோ இது வந்து உங்கள் புக்கில் வந்து வாஸ்டாக கொடுப்பான், அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரி கிராமர் மிஸ்டேக்லாம் சயின்ஸில் மேக்ஸிமம் பார்க்க போகிறதில்ல. ஸோ இது மாதிரி இப்போ ஸ்லோவில் என்ன சொல்ல 2 பேரா 3 பேராவா இருக்குது சார் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் எப்படி சார் படிக்கிறதுன்னா, ஸோ அதை வந்து முக்கியமான சென்டென்ஸை இது மாதிரி ஷார்ட்கட் பண்ணி எழுதிருக்கேன். இதை எழுதுனாவே இந்த பாயிண்ட்ஸே என்னாவே உங்களுக்கு போதுமாக கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அதே மாதிரி எதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளட் ரத்தத்தினுடைய பணிகள் அடிக்கடிக்கு 4 mark கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ரெஸ்பிரேட்டரி கேசஸ்னா என்னது? ஆக்சிஜன். இன்ஹேல் த ஆக்சிஜன், எக்ஸ்ஹேல் த கார்பன் டை ஆக்சைடு. புரியுங்களா? ஆக்சிஜனா
புரியுங்களா பாடி இப்ப லங்ஸ்ல இருந்து ஆக்ஸிஜன் வந்து பிளட் வந்து என்ன செய்யுது லங்ஸ்ல இருந்து ஆக்ஸிஜன் லங்ஸ் டு ஆல் தி டிஷ்யூஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் அதே இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது எல்லா டிஷ்யூஸ்ல இருந்து இதுக்கு ஆப்போசிட் இப்ப ட்ரான்ஸ்பிரேஷன் என்ன கேடினா ஆக்ஸிஜன் வந்து என்ன செய்யுது லங்ஸ் டு ஆல் தி டிஷ்யூஸ் ஓகேங்களா அதே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன செய்யுது பிளட் வந்து டிஷ்யூஸ் டு ஆல் தி டிஷ்யூஸ் டு அதுக்கு ஆப்போசிட் அவ்வளவுதான் ஆல் தி டிஷ்யூஸ் டு லங்ஸ் எல்லா டிஷ்யூஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்க கொண்டு வருது லங்ஸ்க்கு கொண்டு வருது த்ரூ ஹார்ட் ஹார்ட் மூலமா ஓகேங்களா ஹார்ட் அந்த பிளட் மூலமா என்ன செய்யுது சோ லங்ஸ் வந்து லங்ஸ் வழியா என்ன செய்யுது எக்ஸிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சோ அதான் டு ட்ரான்ஸ்போர்ட் தி ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அடுத்து டு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஷன் ஃபுட் மெட்டீரியல் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் புரியுங்க நம்ம சாப்பிட்ற லார்ஜ் காம்போனன்ட்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அது ஸ்மால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகலாக கன்வென்ஷன் ஆகி அது எல்லா திசுக்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் தான் புரியுங்களா சோ பிளட் தான் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஓகேங்களா அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஹார்மோன்ஸ் என்னது இட் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன சொல்றோம் டக்ட்லஸ் கிளாண்ட் டக்ட்லஸ் கிளாண்ட்னா அதுக்குன்னு இப்போ ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுனா அதுக்குன்னு என்ன கிடையாது தனியே ஒரு கெனால் கிடையாது தனி ஒரு பாத்வே குழாய் கிடையாது ஸோ அப்போ அது அப்போ ஹார்மோன்ஸ் அப்போ எப்படி சார் டிரான்ஸ்போர்ட் ஆகும் பிளட்ல மிக்ஸ் ஆகி ஒரு டார்கெட் ஆர்கன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு எண்டோக்ரைன் ஒரு குறிப்பிட்ட குரூப்ல உருவாக்கப்பட்ட ஹார்மோன்ஸ் சாரி சுரக்கப்பட்ட ஹார்மோன்ஸ் ஹார்மோன்கள் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகி எல்லா பாடிக்கும் வந்து என்ன செய்யுது டார்கெட் அது எந்த உறுப்புல போய் செயல்படணுமோ அந்த உறுப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா பிளட் தான் அதுதான் சொல்றாங்க டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளட் சாரி டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் புரியுங்களா டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் பர்டிகுலர் ரீஜியன்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் பாடி ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா பிளட் தான் புரியுங்களா அடுத்தது டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் மெட்டீரியல் இப்போ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் மெட்டீரியல் அதான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் இப்போ ஹியூமன் பீயிங்கில் வந்து எது யூரியா தான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் நீங்கள் ஒவ்வொரு செல்லும் எக்ஸைட் பண்ணக்கூடிய யூரியாவை கலெக்ட் பண்ணி வந்து கிட்னி மூலமாக என்ன செய்யுது வெளியேற்று அந்த வெளியேற்ற செயல் செய்யறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா to transport of nitrogenous material nitrogenous material nammude body human body eden kelina urea they are three kind of nitrogenous waste material irukku ammonia uric acid urea okay ingla human being excrete panna kudiyadhu vandu urea ammonia excrete panna kudiyadhu vandu paringa ammonia va excrete panna kudiya uyiranangal vandu eden kelina meerwaadu நீர்வாழ் விலங்குகள் புரியுங்களா அதே மாதிரி யூரிக் ஆசிடை எக்ஸைட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளும் ஊர்வாங்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஸோ இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி எக்ஸைட் பண்ணக்கூடியது வந்து பிளட்டுடைய முக்கிய வேலை அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் புரியுங்களா பிஹெச் என்னன்னு நம்ம பாடியில் இருக்கிற கார அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா பிளட் தான் சரிங்களா அண்டு மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளட் தான் ஓகேங்களா அடுத்து டு மெயின்டைன் த வாட்டர் பேலன்ஸ் இன்
in the body. நம்ம பாடியில வந்து வாட்டர் பேலன்ஸ் பண்ணதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா blood. புரியுங்களா? So functions of blood very very important. So again one time recall, to transport of respiratory gas, to transport of respiratory gas, to transport of digested food material, to transport of hormones, to transport of nitrogenous waste material, to regulation of pH and body temperature, to maintain the water balancing in the body. So you must simplify பண்ணி எழுதுனாவே உங்களுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க, 4 மார்க் ஈஸியா கொடுத்துருவாங்க. ஓகே, so நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் blood and functions of blood, the disease increasing or decreasing the blood cells. So அதனால வரக்கூடிய டிசீஸ், so இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கு. என்ன கரெக்டாக 100 கொஷின்ஸ் இருக்கு, 100 ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கணும். இதுல இருந்து மேக்ஸிமம் 5 மார்க் ஆர் 5 ஆர் 6 மார்க், மினிமம் 4 மார்க் கேட்பாங்க, 4 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ பயாலஜியில 100 உட்பாட் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒவ்வொரு வெயிட்ல பார்த்து வேரியஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டிப்பாக சொல்றேன், ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் சொல்லுங்க, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் டாபிக் செலக்ஷன் பண்ணி நடக்கும். தேங்க்யூ சில்ட்ரன், பெஸ்ட்.